ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்வு வந்து வீட்டில் வந்து நடந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ரீசெண்ட் டைமில் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் வந்து வீட்டில் வந்து ரொம்ப நத்தைகளாக இருக்குது, அதாவது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் எல்லாத்துலேயும் நத்தை வந்து ரொம்ப பெருகிருச்சு, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வந்து அதில் வந்து செடியை நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். எப்படினாலும் எக்கில் வச்சு வந்து அது வந்து சீக்கிரம் வந்து பெருகிறது மேலே, அதை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அசாசின் ஸ்னெயில் வந்து வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஸ்னெயிலே வந்து பிடிக்காது, இருந்தாலும் அதை வாங்கி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசாசின் ஸ்னெயில் வந்து வாங்கி போட்டேன். அது ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும் போல 100 ரூபா சம்திங்கில் வந்து வாங்கினேங்க. அதை வந்து வாங்கி போட்டுட்டு பார்த்தேன், அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தேன், எனக்கு அந்த நத்தைகள் வந்து குறைஞ்ச மாதிரி தெரில, ஏன்னா ரொம்ப நத்தைகளாக இருந்துச்சா. ஸோ அது வந்து எனக்கு குறைஞ்ச மாதிரி தெரில, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன். அசாசின் ஸ்னெயிலே காண ஊடாலை, சரின்னு சொல்லி தேடி பார்த்தேன், அதுக்கடுத்து கிடச்சிருச்சு, ஊடால தான் இருந்துச்சு, ஏதோ செடிக்கு நடுவில் இருந்துச்சு, சரின்னு விட்டுட்டேங்க. அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து பார்க்கும் போல் ரெண்டு அசாசின் ஸ்னெயிலுமே இறந்துருச்சுங்க. அது எப்படி இறந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மேலே ஃபுல்லாக ஸ்னெயில்ஸ் தான் இருக்குது, அதாவது சின்ன சின்ன ஸ்னெயில் ஃபுல்லாகவே அதுக்கு மேலே கொத்து கொத்தாக நின்றுச்சு. எனக்கு ஆச்சரியம், என்னடா ஸ்னெயிலை வந்து சாப்பிட்றதுக்காக அசாசின் ஸ்னெயில் வந்து வாங்கினோம், அதையே இந்த ஸ்னெயில் வந்து கொண்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, எனக்கே இதாக இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து தான் அந்த இதில் வந்து செட்டப்பில் வந்து வச்சுருக்கேன், அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது நத்தையை வந்து ஒழிக்கிறதுக்கு வழி இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள், ஏன்னா இங்கே நத்தை தொல்லை ரொம்ப அதிகமாகிருச்சிங்க. சரி ஓகே, அந்த செட்டப்பில் உள்ள அசாசின் ஸ்னெயில் ப்ளஸ் வந்து அந்த இதை எப்படின்னா நத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காட்டுறேன். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் அந்த ஸ்னெயில் வந்து போட்டிருந்தேன், அசாசின் ஸ்னெயில். இங்கே வந்து இம்போர்ட்டர் கப்பிஸாக நம்ம வந்து நிறைய வச்சுருந்தோம்ல, ஸோ அதுக்காக தான் இது வந்து ரொம்ப பெருகுது அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தேன். இருங்க, இப்போ வந்து மேலோட்டமாக தான் இருந்துச்சு, பாருங்கள் இது தாங்க அந்த இது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு மேலே பாருங்கள் எவ்வளவு ஸ்னெயில்ஸ் வந்து அதுக்கு மேலே வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு மேலேயும் 2-3 ஸ்னெயில் வந்து சேர்ந்து தாங்க இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இருங்க அந்த இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இதுக்காக வாங்கி போட்டது. மேலே பாருங்கள், அதுக்கு மேலேயே ஸ்னெயில் வந்து நின்றுக்கிட்டு தான் இருக்குது. அது போக இது உள்ளக்கையும் ஒரு ஸ்னெயில் நினைக்கிறேங்க, பாருங்கள் இது உள்ளக்க வந்து ஒரு இதுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன நத்தை வந்து உள்ளக்க நிற்கிது, அது 2 நத்தை நிற்கிது உள்ளக்க, பாருங்கள் உள்ளக்க ஓடையே காலி பண்ணிடுச்சுங்க. ஸோ இது இறந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளக்க வந்து காற்று தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை இதில், அந்த அளவுக்கு வந்து இது பண்ணி விட்டுருச்சு. இன்னொரு இதையும் நான் இங்கிட்டு தான் எடுத்து போட்டேன், இன்னைக்கு காலில் தான் தேடினேங்க, தேட முடியல தான், இது ஒன்று அப்படி தான் கிடஞ்சி விட்டுருந்தேன், இன்னும் போகுதான்னு பார்த்தீங்கன்னா போகலை. பாருங்கள் இந்த ஸ்னேலை பாருங்கள், மொத்தம் 2 அசாசின் ஸ்னெயில் வந்து வாங்கி போட்டுருதுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு ஸ்னெயிலே வந்து அவ்வளோ பிடிக்கலை, ரீசெண்ட் டைமில் வந்து அந்த இதுக்குன்னு வாங்கி போடவான்னு யோசித்தேன். பாருங்கள் 2-3 மேலே கிடக்கு, எல்லாத்தையும் தூக்கி தான் போடணும், ரெண்டுமே இறந்துருச்சுங்க, உள்ளக்கு ஓடுதான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதாக்கி விட்டுருச்சு, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் இது, அதாவது மஞ்சள் கலரும் பிளாக் கலரும் கலந்துருக்கும். ஃபஸ்ட்டு வாங்கும் போல் நல்ல கலர் தெரிஞ்சு, இப்போ வந்து கலர் வந்து எல்லாமே டிம் ஆகிடுச்சு. இதுதான் அசாசின் ஸ்னெயிலு, ரெண்டையுமே காலி பண்ணி விட்டுச்சு விட்டுருச்சு. சரி ஓகே, வேறு ஏதாவது இந்த ஸ்னெயில் தாங்க, இது தான் ஓவராக பெருகுதுங்க, இது வந்து இந்த அளவுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் வளருது. ஸோ இதை தான் கட்டுப்படுத்த முடியல, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு செடியை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ இருக்குங்க, ஒன்று எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் இங்கே 1, 2 எவ்வளோதான் இது பண்ணாலும் இது இதாக மாட்டேங்குது, நானும் இதுக்கு எவ்வளோ செட்டப் பண்ணாலும் இதாக மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் நான் அடிக்கொறுக்க எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் சரியான பாடு இல்லாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஸ்னெயிலை வந்து அது அட்டாக் பண்ணி காலி பண்ணி விட்டுருச்சு. இது வந்து நான் ஜோடி வந்து பேர் வந்து 100 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கினதுங்க, அது வந்து சின்னதாக தான், ஓரளவு மீடியமாக வாங்கினேன், ஓரளவு வளர்ந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் வாங்கி 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு, அதுக்கடுத்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இறந்து கிடக்குன்னு தான் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, அது அவ்வளோ அட்டாக் பண்ணியிருக்கா அப்படின்னு தான் தெரிலங்க. ஏன்னா இது வந்து எப்படி தான் இறக்கும், இது ஸ்னெயில்னால் அதாட்ட பெருகிக்கிட்டே தான் இருக்கும், இது வந்து அவ்வளோவா எக்கு போட்டு பெருகாது. ஸோ அதனால் இதை வந்து அந்த நத்தைக்கு இது வந்து சாப்பிடும் சொல்லி சொன்னாங்க, ஸோ அதனால் இதை வந்து வாங்கி போட்டது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ண சொன்னாங்க, அதையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அது வந்து ரொம்ப நேரம் போட்டோம் அப்படின்னா செடி இலை என்ன பேருது, தண்டு மட்டும்தான் இருக்குது, அதை போட்டால் கூட தண்டு வளர்ந்துடுது, ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் வந்து வளர்ந்துடுது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அதில் எக்கு இருக்கிறத க்யூர் படுத்த முடியல.
அடுத்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பஃபர் ஃபிஷ்ஷாக அந்த இதை வந்து வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது போட்டோம் அப்படின்னா மித்த மீன்களை வந்து போட முடியாது, அது போட்டால் எல்லாத்தையும் காலி பண்ணது எல்லாத்தையும் இது பண்ணதுக்கு அடுத்தால் அது மாற்றிட்டு வேறு செட்டப்பில் போட்டுட்டு தான் மாற்ற முடியும். சரி ஓகே, அதுக்கடுத்து அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு இதுக்கு எனக்கு வந்து ஸ்னெயில்ஸே வந்து பிடிக்காதுங்க, சுத்தமாக பிடிக்காது. இதை வந்து கிளியர் படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி போட்டது, அதையுமே இதாகிடுச்சா, அதான் வேறு மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கலாம் தான் கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள், அதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுறேன், அந்த நத்தையை நான் ஒழிக்கணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.